நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். மேஷ ராகு மேலான ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயினுடைய வேலையை எடுத்து செய்வார். விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் ராகு ராசியில் இருப்பது ஒரு ஸ்திரமான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காது. அவ்வப்பொழுது எண்ணங்கள் மாறும். நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க, காலையில் வந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க. மற்றபடி வெளியூர் செல்ல விரும்பும் அன்பர்கள், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்குடைய சுக்கிரனோ 12ல் இருக்கிறார். நல்ல வருமா, அது உச்ச நிலையில் இருக்கிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சமான ஒரு வாரம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும். தொழில்துறையாகட்டும், உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி, ஏதோ கேஷ் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பண தட்டுப்பாடு என்பது இருக்காது. அதுவும் ஃபைனான்ஸிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். ஆனால் இந்த 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவன் புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். மற்றபடி மாத்ருஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு. ஒரு சிலர் வண்டி வாகனங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். நல்ல சவாரிகள் கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சொத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 5ஆம் இடத்தை 5க்குடைய சூரியன் பார்க்கிறார். குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மற்றபடி தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம். 6ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த குரு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு பிரயத்தனப்படுவார். அடுத்தது 7ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு மட்டும் இல்லைங்க, நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கும். 7ஆம் இடம்னு சொன்னாலே உங்களுக்கு எதிர்க்கு இருக்கிற அத்தனை பேரும் 7 தான். இப்போ வேலை பார்க்குற இடம், சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வரா கடன்கள் வசூலாகும். 10ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தொழில்துறை மிக சிறந்து விளங்கும். அதாவது நீங்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சிறப்பாக தொழிலை செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரம். அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா, சிரமங்கள் பெருசாக ஒன்றும் அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் வேலை பார்த்து
நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு, ஆதரவு, மற்றவர்களால் மூலம் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. சலுகைகளும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்பான ஒரு வாரம், தொழிலில் செய்பவர்களுக்கு நிம்மதி, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல அதிசுபீட்சமாக நல்ல வருமானம் ஈட்டினாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், சுப செலவுகளே ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும், அதோட வீட்டுக்கு தேவையான வெளியேர்ந்து பொருட்களை வாங்கலாம். அல்ல, குரு பன்னெண்டில் இருக்கிறதால நீங்கள் தங்க நகைகள், வைரங்கள், மற்றபடி வெள்ளி பாத்திரங்கள் கூட பிள்ளைகளுக்கு வாங்கித்தரக்கூடிய ஒரு அமைப்பு, பெண் பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். பொது பலன் மிக சிறப்பாக இருக்கிறது. தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குகிறது. பொருளாதார மேன்மை இருக்கிறது. செலவினங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. கணவன் மனைவி மட்டும் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.